ஹை கைஸ், வெல்கம் டு பெட்ஸ் வியூ. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம ஃபார்மை சுற்றியும் பார்த்துக்கோங்க. ஸோ பெரிய அப்டேட் எதுவுமே புதுசாக எதுவுமே பண்ணல, எல்லாமே பழைய அப்டேட் தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஃபின்ச்சஸ் செட்டப் வந்து சேல் பண்ண போகிறோம். டோட்டலாக நம்ம ஃபின்ச்சஸ் ஃபுல்லுமே நான் சேல் பண்ண போகிறேன். கேஜோட 6 கேஜ் இருக்குது, கிட்டத்தட்ட 30 பார்ட்டிஷனு. அதில் பார்த்தீங்கன்னா நார்மல்ஸ் இருக்குது, பிளாக் சிக்ஸ் இருக்குது, அண்டு டஃப்டு இருக்குது, அண்டு க்ரஸ்டட் இருக்குது. ஸோ பிளாக் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 500 ருபீஸுக்கு தரேன். சாரி, 500 பாருங்கள், 600 ருபீஸ் தரேன். டஃப்டு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் தரேன். அண்டு நார்மல்ஸ் பார்த்தீங்கன்னா 280 நான் கொடுக்குறேன். பேர் நான் சொன்னது எல்லாமே பேர் ரேட்டு. கேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் வந்து 1000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நான் கொடுக்குறேன். நான் வாங்கின ரேட்டை கட்டுறது எல்லாமே நான் கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். ஏன்னா வாங்கின ரேட்டெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிளாக் சிக்கன் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். டஃப்டு அந்த ஸ்ப்ளிட்டு வந்து 1500 ரூபாய்க்கு வாங்கினேன். நார்மல்ஸ் எல்லாமே 300க்கு மேலே தான் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நான் கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ என்னோட பர்சனல் ரீசனுக்காக நான் ஃபார்ம் மொத்தமும் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ லுட்டினா மட்டும் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை இன்கேஸ் லுட்டினாவும் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் வீடியோ போடுறேன். ஸோ நான் சேல் பண்ணாலும் எல்லாமே கேஜோடு தான் சேல் பண்ணுவேன். தனித்தனியாக பேர் மட்டும் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை எனக்கு. கேஜோடையே மொத்தமாக தான் கிளியர் பண்ணலான்ட்ருக்கேன். வாங்குறவங்க எல்லாருமே கேஜோடு வாங்குற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு. அண்டு நம்மளோட லவ் பேர்ட்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறது தெரியும். ஸோ அதில் இருக்கிற பேரு அண்டு சிக்ஸு எல்லாத்தையுமே கொடுக்க போகிறேன். ஸோ வேணுங்கிறவங்க என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்டு காண்டாக்ட் நம்பர் என்னோடய மொபைல் நம்பரையும் கீழே கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். லவ் பேர்ட்ஸ் வந்து ஸ்பேங்கிள் நார்மல் வந்து 280 கொடுக்குறோம். ஸ்பேங்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் கொடுக்குறோம். டபுள் ஃபேட்டர் 500 ருபீஸு, ரெயின்போ 500 ருபீஸு, எல்லாமே 500 தான் கொடுக்குறேன். ஸோ வாங்குறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாகவே கேட்டால் மொத்தமாகவே எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். லவ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுக்குறோம், அந்த ஃபின்ச்சஸையும் மொத்தமாக கொடுக்குறோம். ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் ஹோல்டு பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்ரிக்கன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்குது, 20-22 பேர் இருக்குது. ஸோ அதை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நான் கேஜோடு தான் கொடுப்பேன். இப்போதைக்கு ஆஃப்ரிக்கன்ஸ் மட்டும் ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். பார்க்கலாம், இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஆஃப்ரிக்கன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன், வாங்கிக்கோங்க நீங்கள் டைரெக்டாக வந்து. ஆஃப்ரிக்கன்ஸ் கொடுத்தா இந்த சைனா கேஜோடு தான் கொடுப்பேன். ஸோ சைனா கேஜோட ரேட் பார்த்திங்கன்னா 750 ரேஞ்சுக்கு நான் கொடுக்குறேன். அண்டு ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாமே லுட்டினோ எல்லாமே பேரு. ஸோ பேர் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸோட லுட்டினோ வந்து 3000 கொடுக்குறேன். அண்டு க்ரீன் மாஸ்க்கும் அண்ட் வயலட் மாஸ்க் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 3000. அண்டு வயலட் மாஸ்க் அண்டு கோபால் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸுக்கு கொடுக்குறேன். ஸோ பாக்ஸ் நம்மகிட்ட இருக்கிற பாக்ஸ் தான். ஸோ பாக்ஸுக்கெல்லாம் நான் ரேட் போடல, இப்போதைக்கு எவ்வளோ ரேட்டு விற்கிறதுன்னு தெரில. ஸோ நம்ம பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவான பாக்ஸுங்கிறனால நான் பாக்ஸுக்கு எதுவும் ரேட் போடல. ஒரு 50 ரூபா 60 ரூபான்னு வச்சு எல்லாமே செகண்ட்ஸ் பாக்ஸுங்கிறனால ஒரு குறிப்பிட்ட ரேட் வச்சு தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 சிக் இருக்குது. நம்மளோட ஆஃப்ரிக்கனோட சிக்ஸ் அப்டேட்டே அப்படியே பார்த்துடலாம் லைனா. இதில் பார்த்தீங்கன்னா 3 சிக்ஸ் என்னமோ இருக்கும், அது ஆரஞ்சு ஃபேஸோட பேர். ஸோ நம்மளோட ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாமே எக் வச்சது எல்லாமே அடல்ட் பேருக்கு தான், எல்லாத்துக்கும் சிக்கான ஆகிட்டு இருக்கிறது தான். கிட்டத்தட்ட 3 சிக்கு 2 சிக்கு அப்படின்னு மாறி மாறி கொடுத்துட்டே இருக்கும். ஒன்றுமே எக் வைக்காது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு ஃபின்ச்சஸ் இறந்து கிடக்குது, இது ரெண்டு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஃபார்ம்குள்ளே வரல, எங்கள் அப்பா தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதை எடுத்து வெளியே போட மறந்துட்டார். ஸோ நம்ம ஃபார்ம் வந்து கன்னிஷன் அவனால் பார்க்க முடியல ஒர்க்கும் போயிட்டு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஃபார்மை சேல் பண்ணுறேன், மற்றபடி வேறு எதுவும் பெரிய ரீசன் எதுவும் கிடையாது. அண்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ என்னோடய பேர்ட்ஸ் எல்லாம் சேல் ஆகிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லுட்டினோ 1 சிக் இருக்குது, 2 சிக் இருக்குது. ஸோ எல்லா பேருமே சிக் வச்சுருக்காங்க. ஸோ வேணும்னா ஃபார்ம் இந்த ஆஃப்ரிக்கனோட சிக்ஸ் அப்டேட் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போது வேறு இந்த ஃபார்ம் கிளியர் வீடியோ மட்டும்தான் இப்போதைக்கு இன்றைக்கி வீடியோ. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயிலாக எனக்கு எதாவது வேணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வேணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மொத்த கேஜோடு எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ பேர்ட்ஸ் வந்து மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் எதாவது போட்டு விடுவேன்.
கேஜோடு இருக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி வேறு பக்கம் எங்கேயாச்சும் அனுப்புகிற மாதிரி நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்து எடுத்தால் தான் பெஸ்ட்டு. ஸோ கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த கேஜோடு மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு. ஸோ கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். வெளியூர் போகிறவங்களுக்கு வந்து கேஜோடு எடுக்கணுன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உண்டு. நான் என்னால் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் பெச்சுவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோட சிக்ஸ் அப்டேட்டை வந்து லைனாக எடுத்து காட்டுறோம். ஸோ இதில் வந்து பெருசாகலாம் எதுவும் வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட்டு நான் ஃபார்ம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் நான் எடுத்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் கிளியராக ஒரு நல்ல வீடியோவை எடுத்து ஆப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோட சிக்ஸ் அப்டேட்டை காட்டுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.